டு ஜேஸ் சிஸ்டர்ஸ் சேனல். நான் உங்கள் ஜீயில் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளூ கலர் மொஜிட்டோ செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த ப்ளூ கலர் சாஸ் அந்த கியூரோசாவோட சிரப் சாஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு உங்ககிட்ட முத காட்ட போகிறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த சிரப் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் முதல்ல பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் வாட்டர், ஹாஃப் கப் சுகர், ஒரு ஆரஞ்சு பழம், அண்ட் தென் வந்து ஒரு சின்ன பட்டை அண்ட் ப்ளூ கலர் ஃபுட் கலரிங் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் நான் ஃபஸ்ட்டு வந்து ஹாஃப் கப் சுகரை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட ஒரு கப் வாட்டர். இப்போ இந்த சுகரோட வாட்டரோடு சேர்த்து அந்த பட்டை அதையும் இதில் சேர்த்துருங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி இந்த சிரப் வந்து நல்லா பாயில் ஆகி வரணும். லைக் கொஞ்சம் அந்த அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து அதில் இருக்கணும். அது வரைக்கும் இதை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வருது. இதுவும் நல்லா கொதிக்கணும். ஓகே, இப்போ இது நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நான் இதோட வந்து அந்த ஆரஞ்சு ஜெஸ்ட்டை மட்டும் எடுத்து இதில் நான் சேர்க்க போகிறேன். இந்த ஆரஞ்சு ஜெஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த சிரப் வந்து இன்னும் நல்லா பவர்ஃபுல்லான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதோட நம்ம இந்த ப்ளூ கலர் ஃபுட் கலரிங்கை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பாருங்கள் இவ்வளோ அழகான ப்ளூ கலர் வருது. ஒரு ஹவாயின் ப்ளூ கலர் மாதிரி வருது. இப்போ இதை நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ நல்லா பாயில் ஆகிட்டு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நான் ஸ்ட்ரெயின் பண்ண போகிறேன். இந்த சிரப்பை நல்லா ஆற வச்சிங்கன்னா நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிலே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கொஞ்சம் ஃப்ளோவியாக தான் இருக்கும். ஸோ இட்ஸ் டன்.
ஸோ இப்போ அசம்பிளி டைம். நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன், என்னை அதோடு சேர்த்து கொஞ்சம் புதினா எடுத்திருக்கேன். ஸோ இந்த புதினா லீவ்ஸ் மட்டும் எடுத்துட்டு இந்த கிளாஸில் போட்டு நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து சப்பாத்தி ரோலர் எடுத்திருக்கேன், என்னோடய கிளாஸ்க்குள்ளே நல்லா ஃபிட் ஆகுற மாதிரி. ஸோ உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்மாஷ் ஆனால் போதும், அதில் ஜூஸ் கொஞ்சம் வெளியாகிற மாதிரி இருந்தாலே போதும். ஸோ என்னோடய சிரப் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா ஆறி இருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டுக்கிறேன் கிளாஸில். அண்ட் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம இந்த சிரப் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுதுனா நான் கொஞ்சம் கூடவே இதில் ஆட் பண்ணுறேன். அண்ட் வந்து நான் சாஃப்ட் ட்ரிங்க் சோடா எடுத்திருக்கேன். இதிலே ஸ்வீட்னஸ் இருக்குது, பட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா கூட நீங்கள் அந்த சிரப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த சாஃப்ட் ட்ரிங்க் ஊற்றும் போது அந்த கீழே உள்ள சிரப் வந்து கீழே ஸ்டிக்காக இருக்கணும், அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இல்லாட்டி வந்து அந்த சாஃப்ட் ட்ரிங்கோட கலங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேலே ஒரு சின்ன டெக்கரேஷன். ஸோ என்னோட ப்ளூ கலர் மொஜிட்டோ இஸ் ரெடி. இப்போ இதை நல்லா ஒரு ஸ்டர் பண்ணிவிட்டு கீழோட சிரப்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஸ்டர் பண்ணிவிட்டு என்ஜாய் யுவர் மொஜிட்டோ. So thank you for watching. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய்.